அல்ஹம்துலில்லா சும் அல்ஹம்துலில்லா சும் அல்ஹம்துலில்லா. மனிதன் புனிதனாக வாழ வேண்டும், ஒவ்வொரு மனிதனுடைய இறுதி முடிவும் சொர்க்கமாக அமைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்து உலகத்திற்கு மனிதனை அனுப்பியதிலிருந்து மனிதனுக்கு நேரான வழியை, சீரான வழியை, சொர்க்கத்துக்குரிய வழியை காட்டி கொடுப்பதற்காக வேண்டி காலத்துக்கு காலம் நபிமார்களுக்கு வேதங்களை, சுஹுஃப்களை கொடுத்து அனுப்பி கொண்டே இருந்தான். அதே வரிசையில் உலகமே பாவம் என்னும் இருளால் சூழப்பட்டிருந்த காலகட்டத்தில் இந்த உலகத்திற்கு ஒளி ஊட்ட, உலக மக்களை சுவர்க்கத்துக்குரியவர்களாக ஆக்குவதற்காக வேண்டி இந்த உலகத்திற்கு வந்துதித்த என் உயிரிலும் மேலான அருமை நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய குடும்பத்தார்கள் மீதும் தங்களுடைய இரத்தத்தை நீராக ஊற்றி புனிதமான தீனுல் இஸ்லாத்தையும் வளர்த்து இன்று வரை எங்களுக்கும் பெருமை தேடித்தந்த எங்களுடைய அருமை சஹாபாக்கள் மீதும், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள், நல்லவர்கள், வலிமார்கள், உலமாக்கள், இன்னும் இறுதி நாள் வரைக்கும் யாரெல்லாம் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை முடியுமான அளவு எடுத்து நடப்பார்களோ அந்த ஒவ்வொருவரின் மீதும் சாந்தியும் சமாதானமும் உரித்தாகட்டும். புனிதமான அல்லாஹுடைய வீட்டிலே ஏத்திகாஃபுடைய நீயத்துடன் வந்து அமர்ந்திருக்கும் அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிபர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவும் அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எமது வாழ்வில் எவைகளை எல்லாம் எடுத்து நடக்கும்படி கூறியிருக்கின்றார்களோ அவைகளை எல்லாம் முழுமையாக எடுத்து நடக்கும்படியும், அல்லாஹும் ரசூலும் எமது வாழ்வில் எவைகளை எல்லாம் விட்டு தவிர்ந்து கொள்ளும்படி கூறியிருக்கின்றார்களோ அவைகளை எல்லாம் விட்டு முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் வசியத் செய்கிறேன், நல்லுபதேசம் செய்கின்றேன். அன்புக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குறுகிய கால வாழ்க்கைக்காக வேண்டி எங்களை இந்த உலகத்திலே தங்க வைத்திருக்கின்றான். மிக நீண்ட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இந்த உலகத்தில் நாங்கள் எல்லாரும் தங்கி இருக்கின்றோம். இது நிரந்தரமான வாழ்க்கையும் அல்ல, இது முடிஞ்சு போற வாழ்க்கையும் அல்ல, இது இந்த வாழ்க்கையில மவுத் ஆகினதுக்கு பின்னால எங்களை கபரில் அடக்கினதோட மண்ணோட மண்ணாகி போற வாழ்க்கையும் இல்லை. இது கனியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வாழ்க்கை எங்களுக்கு தந்திருக்கிறது. இதன் மூலமாக சொர்க்கத்தை நாங்கள் தயார் செஞ்சு கொள்ளணும். நிரந்தரமான வாழ்க்கையாகிய சுவர்க்கம் அல்லது நரகம் ரெண்டு இருக்கின்றது. அதுல சுவர்க்கத்தை நாங்கள் தயார் செஞ்சு கொள்றதுக்கு தான் இந்த உலகத்தில் நாங்கள் தங்கி இருக்கிறோமே தவிர, மாறாக ஊடு கட்டுறதுக்கும் பணங்கள் சேர்த்து வச்சு கொள்றதுக்கும் சொத்து சுகங்களை சேர்க்கறதுக்கும் பதவிகளை எங்களை கூட்டிக் கொள்றதுக்கும் பெருமை அடிச்சு வாழ்ந்து கொள்றதுக்குமாக அல்ல சகோதரர்களே, பெரியவர்களே. அதுல மிக முக்கியமாக நான் இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தில் உங்களுக்கு சுவர்க்கத்தை, நிரந்தரமான சுவர்க்கத்தை அடைஞ்சி கொள்றதுக்கு எங்களுக்கு இஸ்லாம் பல வழிகளை காட்டி தந்திருக்கின்றது. அதுல ஒரு வழி, மிக முக்கியமான ஒரு வழியை இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தில் உங்களுக்கு ஞாபகம் செய்யலாம் என நினைக்கின்றேன். ஆனால் அந்த வழியிலே நிறைய பேர் தவறிழைத்துக் கொண்டிருக்கின்றோம், நிறைய பேர் அந்த வழியை வெறுக்கின்றோம், நிறைய பேர் அல்லாஹ் தந்த அந்த சுவர்க்கத்துக்கு போற வழியை மூடி வச்சிட்டு இருக்கிறோம், நிறைய பேர் சொர்க்கத்துக்குரிய வழியில வந்துட்டு இடையில அதுல இருந்து மாறி நரகத்துட பக்கம் திரும்பி போகின்றோம். அதுதான் கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, என்ன தெரியுமா, அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம்தான் கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, நாலு பெண்கள், நாலு பெண்களால எங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகலும். நாலு பெண்கள் எல்லாம் நினைக்குவானா நாலு கல்யாணம் முடிச்சா சொர்க்கத்துக்கு போகலும், அதல்ல கருத்து. நாலு பெண்களின் மூலமாக எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது என்பதை எங்களுக்கு ஹதீஸ் தெளிவாக தெளிவுபடுத்துகின்றது. பெண்கள் தான் கனியமான சோதரே, பெரியவர்களே, இன்று உலகத்துல மீடியாக்களும் வல்லரச நாடுகளும் அதே போல இஸ்லாத்துக்கு எதிரியானவர்களும் சித்தரித்து காட்டுறது என்ன தெரியுமா, இஸ்லாத்துல பெண்களுக்கு உரிமை இல்லை, பெண்களுக்கு ஒன்றுமே இல்லை இஸ்லாத்துல, பெண்களை அடிமையா வச்சிட்டு இருக்கிறாங்க, பெண்களை அடக்கி வச்சிட்டு இருக்கிறாங்க, பெண்களை ஒடுக்கி வச்சிட்டு இருக்கிறாங்க, அவங்களை சுதந்திரமா நடமாட விடுறாங்க இல்ல, அவங்களை சுதந்திரமாக ஒடுக்க விடுறாங்க இல்ல,
அப்படின்னு தான் இன்றைக்கு மீடியாக்களும் எங்கெல்ல சிலரும் பேசிக்கொள்றதை நாங்க கேட்கிறோம். அண்மையில கூட ஒருத்தர் பேசுறத நான் கேட்டேன், அவர் சொல்ல நானும் நினைக்கிறேன் எங்கட மார்க்கத்துல பெண்களுக்கு சுதந்திரங்கள் குறவு போலதான் அப்படின்னு. அன்பான மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, இஸ்லாம் வாரத்துக்கு முன்னால இந்த உலகத்துல பெண்கள் எப்படி வச்சிருந்தாங்க தெரியுமா? பெண்கள் எப்படின்னா, ஒரு கணவன் மவுத் ஆகிட்டா அந்த பொம்புளைய போட்டு ஒரு ரூம்ல மூடிடுவாங்க. இது குர்ஆன் சொல்லுது, ஹத்தா யதவஃபாஹுன்னல் மவுத், அவ மவுத் ஆகிற வரைக்கும் அவட அந்த ரூம்ல கீழே ஒரு இடையொன்றிக்கும் அதால சாப்பாடு போடுவாங்க, அவ்வளவுதான். இது ஜாஹிலியத்துடைய காலத்துல பெண்களுக்கு கொடுத்த மரியாதை. சொத்து கணவன் மௌத்தாகினாலோ, வாப்பா மௌத்தாகினாலோ, உறவினர்கள் மௌத்தாகினாலோ, சொத்துல எதுவுமே கிடையாது பெண்களுக்கு, ஒன்றுமே இல்லை. அன்பான மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, சில கட்டங்களை நாங்க பார்க்கிறோம், பொம்பளை புள்ள பிறந்தா குழி தோண்டி புதைப்பாங்க. அதுதான் நல்லா சொல்றான், வைதா புஷ்ரா அஹதுஹும் பில் உன்ஸா ஒத்தருக்கு உங்களுக்கு பொம்பளை புள்ள கிடைச்சிருக்குது அப்படின்னு நன்மாரயம் சொல்லப்பட்டா அவரோட முகம் கோபத்தால கருமை நிறமாக மாறிடும், கோபம் வந்துடும். அப்படி யாருக்காவது உங்களுக்கு பொம்பளை புள்ள கிடைச்சிருக்குது, உங்களுக்கு பொம்பளை புள்ள கிடைக்க இருக்குதுன்னு டாக்டர் சொன்னோடனே உங்களோட முகத்திலையும் கருமை நிறம் வந்து, உள்ளத்துல கோபம் வந்து, கவலை வந்தா நீங்களும் இன்னமும் ஜாஹிலியா காலத்துல தான் இருக்கிறீங்கன்னு நல்லா யாது வச்சுக்கொள்ளுங்க சகோதரர்களே, பெரியவர்களே, அன்பானவர்களே. நான் நினைக்கிறேன் இன்றைய ஹுத்துவா பிரசங்கம் முடிகிற நேரத்தில் ஒவ்வொருத்தரோட உள்ளத்துலையும் வரும், எனக்கு ஆம்பளை புள்ளையே தேவையில்ல, பொம்பளை புள்ள மட்டும் கிடைச்சா நல்லா அல்ஹம்துலில்லாஹ்னு நினைப்போம் நாங்க. அந்த அளவுக்கு இஸ்லாம் பெண்களை பொம்பளை பிள்ளைகளை அந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துது, கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே. எனவே பெண்களுக்கு எந்த அளவுக்குண்டா ஒரு 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 பெண் அந்த பெண் மௌத்தாகிட்டா அவட உடுப்பு அவட சொத்து சுகம் எல்லாத்தையும் போட்டு ஜாகலியா காலத்துல நெருப்பு வச்சிருவாங்க, அப்படியே எடுக்க மாட்டாங்க, கேவலப்படுத்துவாங்க. விதவைகள் கணவன் இல்லாதவன் ஒதுக்கி வைப்பாங்க ஊர்ல. எப்ப இஸ்லாம் கண்ணியமான சோதனை பெரியவர்கள் இந்த உலகத்துல அறிமுகமானதோ அன்றைக்குத்தான் இந்த நாலு பெண்களுக்கும் இஸ்லாம் எப்படி கண்ணியம் கொடுக்க தெரியுமா? முதலாவது பெண் யாரு தெரியுமா? தாய், உம்மா. அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது, அது வார்த்தைகளால் சொல்லி முடிக்க முடியாது. ஒரு உம்மாவின் மூலமாக ஒருத்தன் சொர்க்கத்தை அடங்கி கொள்ளலண்டா அவனை விட கேவலமானவன் உலகத்தில் யாருமே இருக்க முடியாது சகோதரர்களே, பெரியவர்களே. தாய், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா. நீங்க அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் தவிர நீங்க யாரையும் வேற யாருக்கும் கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களை வணங்க கூடாது. அல்லாஹ் முடிவு செஞ்சான். அடுத்து சொல்றான், அல்லாஹ் உங்களோட உம்மா அப்பா, உங்களோட உம்மா அப்பாக்கு எந்த அளவுக்கு சொல்றான்டா அல்லாஹ், அந்த வார்த்தையை கூட சொல்லி காட்டுறான், வலா தகுல் லஹுமா உஃபின், சீண்டு கூட நீங்க சொல்லக்கூடாது. அன்பான உறவுகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, உங்களோட உள்ளத்துல கை வச்சு கேளுங்க, உங்களோட உம்மாவோட நீங்க எப்ப கடைசியாக பேசினீங்க? உங்களோட உம்மாவோட நீங்க எப்ப சிரிச்சு பேசினீங்க? உங்களோட உம்மாவோட எப்ப நீங்க அன்பா பேசினீங்க? இறக்கமா பேசிருக்கிறீங்களா? உம்மாவோட பேச டைம் இல்ல, உம்மாவோட கதைக்கு டைம் இல்ல, உம்மா எங்க இருக்கிறாங்கன்னே தெரியாது சிலவங்களுக்கு. அன்பான சகோதரே, பெரியவர்களே, அவங்க மூலமாக சொர்க்கத்தடைஞ்சு கொள்ளுங்க. நபி அவங்க சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் தன்னுடைய பெற்றோரை உயிருடன் அடைந்து கொண்டு அவர்களின் மூலமாக அவன் சொர்க்கத்தை அடைந்து கொள்ளலையோ அவன் நாசம் அடைந்து விட்டான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உம்மாவோட இரக்கமா இருங்க, அன்பா இருங்க. அன்பான சகோதரே, பெரியவர்களே, நிறைய பேர் அந்த இடத்துல தவறு விடுகின்றோம், நிறைய பேர் தவறு விட்டுட்டு இருக்கிறோம். அவங்களோட சத்தமா பேசாதீங்க. உங்களுக்கு பேச படிச்சு தந்தது அவங்க தான், அவங்களுக்கு முன்னால சத்தமா பேச வேணாம். நீங்க உங்களை நடக்க பழக்கினது அவங்க தான், உங்களுக்கு அவங்களோட ரத்தத்தை பாலாக ஊட்டினவங்க, உங்களுக்காக தூக்கம் முழிச்சவங்க, உங்களுக்காக எத்தனையோ விருப்பமான சாப்பாட்டை சாப்பிடாம இருந்தவங்க, எத்தனையோ இரவுகள் எழும்பி உட்கார்ந்து இருந்தவங்க, பிரசவ வேதனையிலே துடித்தவர்கள், எங்களுக்காக வேண்டி எங்களை வெளியிலே கொண்டு வந்த இந்த உலகத்துல என்னுடைய சொத்து என உலகத்துக்கு காட்டுவதற்காக தன்னுடைய உயிரை பணியம் வைத்து எங்களை வெளிப்படுத்தினவர்கள், அவங்களோட அன்பாயிருங்க. அவங்களின் மூலமாக சொர்க்கத்தை அடைஞ்சு கொள்ளுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஜன்னா தஹ்தா அக்தாமில் உம்மஹாத், உங்களோட உம்மாரே
காலுக்கு கீழாலதான் சொர்க்கம் இருக்குது என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இரண்டாவது கனியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இதெல்லாம் ஒவ்வொரு தலைப்புல பேச வேண்டியது, மனுத்தியல கணக்கு பேச வேண்டியது. நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு போறேன். முதலாவது உம்மா, தாய், தாயின் மூலமாக உங்களோட சொர்க்கத்தை நீங்க காப்பாத்திக் கொள்ளுங்க, சொர்க்கத்துக்கு போக இயலும் உங்களுக்கு. ரெண்டாவது சொன்னாங்க, ரெண்டாவது விஷயம் கண்ணியமான சகோதரர்களே பெரியவர்களே, உங்களோட சகோதரி, உங்களோட கூட பிறந்தவங்க, உங்களோட கூட பிறந்தவங்க. எங்களை யாதைக்கு எத்தனை பேர் பிறந்தேனே உடனே, என்னோட தங்கச்சி எங்க, என்னோட தாத்தா எங்க, என்னோட உறவுகள் எங்க, அவங்க என்ன செய்யறாங்க, சாப்பிட்டாங்களா, குடிச்சாங்களா, அவங்களோட நிலைமை என்ன, யாராவது தேடி பார்த்திருக்கிறோமா? நான் நல்லா இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். என்னைய விட்டுருங்க. அன்பான சகோதரர்களே பெரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருக்கு மன் கான லஹு ஸலாசு அஹவாத்தின், மூணு சகோதரிகள் இருந்து அல்லது ரெண்டு சகோதரிகள் இருந்து அவங்களை நல்ல முறையில பார்த்து அவங்களை நல்ல முறையில வளர்த்து, அன்பான சகோதரர்களே பெரியவர்களே, அவங்களை அழகான முறையில திருமணம் முடிச்சு கொடுத்தா, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அவங்க இவர் நரகம் போறதுக்கு திரையாக இருப்பார்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை பேர் சகோதரிகளை பார்த்திருக்கிறோம், சகோதரிகளோட பேசிருக்கிறோம், சகோதரிகளை கண்ட எங்களுக்கு பிடிக்காது, ஏ என்ன வைஃபோட சரல, என் தங்கச்சி, என்ன மனைவியோட என் தாத்தா சரல, எங்கட தாத்தா மாதிரிதான் உம்மாவை போல எங்களை தூக்கினவங்க, எங்களை வளர்த்தவங்க, எங்களை கழுவினவங்க, எங்கட நஜீச கழுவினவங்க, எங்களுக்காகவே வாழ்ந்தவங்க எங்கட தாத்தா மாதிரி. நாங்க எப்பயாவது பேசிருக்கிறோமா சகோதரர் பெரியவர், தாத்தா சோமா இருக்கிறீங்களாண்டு ஒரு டெலிபோன் கோல்லையாவது எப்பயாவது பேசிருக்கிறோமா? என்ன சாப்பிட்டீங்க, என்ன செய்றீங்க எப்பயாவது கேட்டிருக்கிறோமா? இல்ல, எங்கள்ட்ட அந்த உறவுகள் எல்லாம் தூரமாகி கொண்டிருக்குது சகோதரர்களே பெரியவர்களே. கொஞ்சம் கவனம் எடுங்க, சகோதரிகளின் மூலமாக சொர்க்கத்துக்கு போக இயலும் எங்களுக்கு. அவங்கள பாருங்க, அவங்க கல்யாணம் முடிக்காம இருந்தா அவங்களுக்கு நல்ல கணவனை தேடி கல்யாணம் முடிச்சு கொடுங்க, அவங்கள அவங்களுக்கு உடுப்பு வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, அவங்கள நல்ல முறையில நெறிப்படுத்துங்க, அவங்களோட மூலமாக எங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகலாம். அல்லாஹ் சொர்க்கத்தை தயார் செஞ்சு வச்சிருக்கிறான் சகோதரர்களே பெரியவர்களே, அதுல கவனம் எடுப்போம். அடுத்ததுதான் கண்ணியமான சகோதரர்களே பெரியவர்களே, மூணாவது எங்களுடைய மனைவி. திருமணம் முடிச்சவங்களுக்கு, திருமணம் முடிக்க இருக்கிறவங்களுக்கு, அன்பான சகோதரர்களே பெரியவர்களே, வாலிபர்களே, மனைவியின் மூலமாகவும் சொர்க்கத்துக்கு போகலாம். நாங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிற அப்படித்தானே, பெண்களுக்கு, பெண்கள் கணவன் பொருத்தத்தோட மௌத்தாகினா அவங்களுக்கு சொர்க்கம், அப்படி ஹதீஸ் வருது. பெண்கள் கணவன் பொருத்தத்தோட மௌத்தாகினா அவங்களுக்கு சொர்க்கம், இது ஹதீஸ். அதே போல அடுத்த பக்கமும் ஹதீஸ் இருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹயாருக்கும், உங்கள சிறந்தவர் யாரு தெரியுமா, உங்கள நல்லவர் யாரு தெரியுமா, உங்கட மனைவிமாருக்கு நல்லவர்கள் தான் உங்கள சிறந்தவர். நான் நினைக்கிறேன் நான் நல்ல மனுஷன்டி, ஆனா எங்கட வைஃபுக்கு எங்களை காட்டேலா, அது மார்க்கத்துக்கு உட்பட்ட விஷயங்கள். சில நாங்க மார்க்கத்தை சொல்றோம் அவங்களுக்கு பிடிக்கல, அது செய்ய வழி இல்லை. உண்மையிலேயே எங்களை மனைவிக்கு பிடிக்குது இல்ல, நாங்க தொழுவுறோம் இல்ல, நாங்க குடிக்கிறோம், நாங்க பாவம் செய்யறோம், ஹராத்த செய்யறோம், வட்டி எடுக்கிறோம். பொம்பளை சொல்ற வட்டி எடுக்காதீங்க, வட்டிக்கு கொடுக்காதீங்க, பினான்ஸ் போடாதீங்க, லீஸ் போடாதீங்க, ஹராத்த கொண்டு வராதிங்க, ஆனா நாங்க கொண்டு போறோம். அப்ப எங்களை பிடிக்குது இல்லண்டா கனியமான சோதரி, நாங்க சிறந்த மனுஷன் இல்ல. மனைவியோட அன்பா இருக்கணும், இரக்கமா இருக்கணும். இது எல்லா வரையறைகளும் இஸ்லாமிய வரையறை உள்ளுக்குத்தான் இருக்கணும். மனைவி விரும்புறான்றதுக்காக வேண்டி தியேட்டர்ல போயிட்டு படம் பாக்கலாம் அவங்களுக்கு, பயனில் சொல்லிட்டாங்க பொம்பளையோட இறக்கம் அன்பா இருக்கும் அப்படி பார்க்க இயலாது உங்களுக்கு. மனைவி விரும்புறான்றதுக்காக வேண்டி உங்களுக்கு வட்டிக்கு பணம் எடுத்து நகை வாங்கி கொடுக்கலாம், அது இஸ்லாமிய வரையறை உள்ளுக்கு இருக்கணும். அவங்களோட அன்பா இருக்கணும், இறக்கமா இருக்கணும், அவங்கள அவங்களுக்கு உடுப்பு வாங்கி கொடுக்கணும், நேரத்துக்கு மருந்து வாங்கி கொடுக்கணும். அவங்களுக்கு கனியமான சகோதர பெரியவர்களே, சந்தோஷத்துல எப்படி பங்குதாரிகளாக இருக்கின்றோமோ அதே போல அவங்களோட துக்கத்துல, கவலையில, பிரச்சனையில, நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க, அந்த கட்டத்திலையும் பங்குதாரியாக இருக்கணும். திருமணம் முடிக்கிறாங்க நிறைய பேர், அன்பான சகோதரர்களே பெரியவர்களே, திருமணம் முடிச்சிட்டு ஒரு மாசம் ரெண்டு மாசம் இருக்கிறாரு, அதோட பேர் ஏறினா அல்லாட காவல், அவர் வாரது எத்தனையோ வருஷத்துக்கு உறவுதான்.
இப்படியானவங்க கல்யாணம் முடிக்கணுமா சகோதரர்களே பெரியவர்களே? இப்படியானவங்களுக்கு ஒரு திருமணம் தேவைதானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திருமணம் முடிச்சா மனைவியோட அதிகமான நேரத்தை கழிக்க பாருங்க, மனைவிக்கு கிட்ட இருக்க பாருங்க, அவங்களோட எல்லா விஷயங்களையும் பங்குதாரியாக இருங்க. பிள்ளைகள் வளர்க்கிற விஷயத்துல அவங்களோட தந்தை இல்லாமல் இருக்கக்கூடாது. அதனாலதான் அன்றைக்கு பாக்குறோம் நாங்க அதிகமான பிள்ளைகளை பாக்குறோம், போதை வஸ்துக்கு அடிமையானவர், பாவங்கள் ஈடுபட்டவர், கொலை களவு கொள்ளை ஈடுபட்டவர்களை தேடி பார்த்தால் தந்தை கிட்ட இல்லை அல்லது தந்தை இல்லை. கண்ணியமான சகோதர பெரியவர், எனவே மனைவிமாரின் மூலமாகவும் எங்களுக்கு சொர்க்கத்துக்கு போக இயலும். இதுல ரெண்டு ஒரு பிரச்சனை வரும், எல்லாரும் தடமாறி தத்தளித்து மாட்டிக்கொள்ற இடம் இருக்குது. மனைவியா உம்மாவா, மனைவியா உம்மாவா, என்ன செய்யற? கண்ணியமான சகோதர பெரியவர்களே, இந்த இடத்துல நிறைய பேர் தவறிழைத்து பாவியாகிறாங்க, நிறைய பேர் உம்மாவை இழக்கிறாங்க, நிறைய பேர் உம்மாவோட துவாவை இழக்கிறாங்க, நிறைய பேர் மனைவிக்காக வேண்டி உம்மாக்கு அடிக்கிறாங்க, ஏசுறாங்க, ஊட்ட விட்டு விரட்டுறாங்க. நீங்க நினைக்கலாம் இது எங்கட சமூகத்துல நடக்குதாண்டி, நடக்குது, எங்கட சமூகத்துல நடக்குது. வீட்டை விட்டு வெளியிலே விரட்டுகின்றார்கள். அன்பான சகோதரர்களே பெரியவர்களே, ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண விளங்கி கொள்ளணும், படிச்சு கொள்ளணும், தெரிஞ்சு கொள்ளணும். ரெண்டையும் எப்படி கொண்டு போ, ரெண்டும் தேவை, ஆனால் தாய் மிக முக்கியமானவள், அவளை ஒதுக்க முடியாது, அதுக்காக மனைவியை ஒதுக்கவும் முடியாது. ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக தெரிஞ்சு கொள்ளணும். என்கிட்ட ஒரு சகோதரர் வந்தாரு, உம்மாக்கும் என் வைஃபுக்கும் ஒத்து போகுதில்லை சார், என்ன செய்யற? நான் சொன்னேன், நீங்க வேற குடித்தனம் போங்க, உம்மாவை வெறுக்காதீங்க, உம்மாவை பார்த்துக்கொள்ளுங்க, புறவு சரி வரும் அது இன்ஷா அல்லா. இல்ல செய்யவில்லை, இல்லை எனக்கு அப்படி போகலா, நான் டிவோர்ஸ் ஆக போறேன். அல்லாடக்காவால் டிவோர்ஸ் ஆகினாரு, ரெண்டாவது கல்யாணம் முடிச்சாரு, ரெண்டாவது கல்யாணம் முடிச்சு வந்து சொன்னாரு, அதே பிரச்சனை தான். நான் இதுக்குத்தான் உங்களுக்கு நேரத்தோட சொன்னேன், இதையும் டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொன்று முடிக்க போறீங்களா? கனிமான் சோதரை பெரியவர்களே, அதுக்கு மாற்று வழி தலாக் அல்ல, டிவோர்ஸ் அல்ல, மாற்று வழியை சிந்திக்க வேண்டும். அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும்? அன்பான உறவுகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, நாங்க நிதானம் போக்கை அடைய வேண்டும். ஆண்கள் அந்த நேரத்தில் ஒவ்வொரு வீட்லையும் ஆண்கள் ஆண்களாக இருக்க வேண்டும், பெண்களை நிர்வகிக்க வேண்டும். எங்களை எங்களுடைய பெண்கள் நிர்வகிக்க கூடாது, எங்கட பொம்பளை சொல்லக்கூடாது நீங்க உங்களோட உம்மா வீட்டுக்கு போவானு சொல்ற அளவுக்கு பொம்பளை எங்களுக்கு இருக்கக்கூடாது. அப்படி ஒரு பொம்பளை எங்களுக்கு தேவையில்லை. எங்களை பெத்து, எங்களை வளர்த்து, எங்களை ஆளாக்கி, எங்களை படிக்க வச்சு, எங்களை கொண்டாந்து அவங்களுக்கு சம்பாதிக்கிற வயசுல கொடுத்த உம்மா பார்க்கவான சொல்லக்கூட சொல்ற அளவுக்கு ஒரு பொம்பளை எங்களுக்கு தேவைதானா சகோதரர்களே பெரியவர்களே? அதுக்கு காரணம் என்ன? ஆண்கள் ஆண்களாக இல்லாததுதான். எனவே இது நீண்ட தலைப்பு, நிறைய பேசலாம், யோசிங்க. அன்பான சகோதரர் பெரியவர்களே, நாலாவது பெண் யார்? நாலாவது பெண் எங்களுடைய மகள். நாங்கள் எங்களுடைய உம்மாவாக மதிக்கக்கூடிய எங்களுடைய பெண் பிள்ளைகள், எங்களுடைய பெண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் பிறந்தால் சந்தோஷப்பட வேண்டும், பெண் பொம்பளை பிள்ளைகள் கிடைச்சா ஆசைப்பட வேண்டும். சில சகோதரர் வந்து சொல்லுவாங்க, இன்னைக்கு பொம்பளை பிள்ளைக்கு தான் சரியான ஆசை அப்படின்னா நீங்க நினைச்சு கொள்ளுங்க, உங்களுக்கு நரகத்திட திரை வந்திருக்குது. அல்லாஹ் கிருபையால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஹதீஸ் ரிவாயத் செய்றாங்க, மன் கான லஹு ஸலாசு பனாத்தின் ஃபஸபர அலைஹின் வ அத்அமஹுன் வ ஸகாஹுன் வளர்க்கிறாரு, தீனோட வளர்க்கிறாரு, மார்க்கத்தோட வளர்க்கிறாரு, மஹரத்தோட வளர்க்கிறாரு, தக்குவாவோட வளர்க்கிறாரு, ஹராம் ஹலால் பேணி வளர்க்கிறாரு, மூணையும் அழகான முறையில கல்யாணம் முடிச்சு கொடுக்கிறாரு. மாஷா அல்லாஹ், நல்ல மாப்பிள்ளை தேடி முடிச்சு கொடுக்கிறாரு. நல்ல மாப்பிள்ளைன்னா என்ன? சொத்து சமமா, காணி பூமியா, வாகனமா, பெரிய மாடா மாளிகையா? இல்ல, அல்லாஹ்வை பயந்த மாப்பிள்ளைக்கு கொடுக்கிறாரு. நான் கவலையோட சொல்றேன், நிறைய பேர் பிள்ளைகளை நல்லா வளர்க்கிறாங்க, தீனோட வளர்க்கிறாங்க, மறைச்சு வளர்க்கிறாங்க,
ஹராம்களால் பேணி வளர்க்கிறாங்க. கல்யாணம் முடிக்கிற வயசுல நாங்க பாக்குறோம், எங்கேயோ போன ஒரு ஷைத்தான கூப்பிட்டு அவனுக்கு முடிச்சு கொடுக்கறாங்க. அந்த புள்ள உடுத்த உடுப்பும் இல்ல, டெனிம் அடிச்சு கொண்டு டி ஷர்ட் அடிச்சு கொண்டு அரை நிர்வாணமாக எல்லா பாவத்தையும் செய்யறத நாங்க பாக்குறோம். சகோதர பெரியவர்களே, உங்களோட அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன், அப்படி யாராவது உங்களோட புள்ளைய மாப்பிள்ள கேட்டு வந்தா, பொன் கேட்டு வந்தா, அப்படியான மாப்பிள்ளைக்கு பொன் கொடுக்க வேணாம். யாரும் பொன் இல்லைன்னு பகிரங்கமாக அரை நிர்வாணமாக கூட்டிக் கொண்டு போற மாப்பிள்ளைங்களுக்கு தேவைதானா? அப்படி ஒரு மாப்பிள்ளைக்கு புள்ளைய கல்யாணம் முடிக்காம மௌத்தாகினாலும் பரவாயில்ல, அப்படி மாப்பிள்ளைக்கு பொன் கொடுக்க வேணாம். யாரும் அப்படியானவங்க அப்படியானவங்களே தேடிக்கொள்ளட்டும் சகோதரர்களே பெரியவர்களே. ஏன் அவங்க நல்ல வாழ்ற பிள்ளையில அப்படியான ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணும்? உங்களோட பிள்ளைய நல்லா வளங்க, அன்பாயிருங்க பிள்ளைகளோட, இரக்கமாயிருங்க, கிட்டையாகுங்க, அவங்களோட நெருங்கி பழகுங்க, அவங்களோட நெருங்கி பேசுங்க. நபி அவர்கள் ஃபாத்திமாவோட, ஜெய்னபோட, ருக்கையாவோட, உம்மு குல்சுமோட எப்படி வளர்த்தார்கள் என்று எப்பயாவது படிச்சிருக்கிறீங்களா? எப்பயாவது பார்த்திருக்கிறீங்களா? ஃபாத்திமான நபிக்கு எவ்வளவு இரக்கம், ஜெய்னப் என்றால் எவ்வளவு இரக்கம், ருக்கையா என்றால் எவ்வளவு இரக்கம், உம்மு குல்சும் என்றால் நபிக்கு எவ்வளவு இரக்கம். பொம்பளை பிள்ளைகளோட கிட்டையாகி பாருங்க, பிள்ளைகளோட உசுரையும் தருவாங்க சகோதரர்களே பெரியவர்களே. சொன்னாங்க நபி அவங்க, மூணு பொம்பளை பிள்ளைகள் இருந்து அந்த மூணு பிள்ளையையும் நல்ல வளர்த்து நல்ல அழகாக திருமணம் முடிச்சு கொடுத்தா காண சித்துரன், அவர்கள் திரையாக இருப்பார்கள், உங்களுக்கு நரகம் போறது, நரகம் போக விட மாட்டாங்க அந்த பிள்ளைகள் உங்களை. அத்தான் அந்த ஹதீஸ் அர்த்தம். அந்த சபையில இன்னமும் சொன்னாங்க நபி அவங்க, ரெண்டு புள்ளையில் இருந்தாலும் அந்த ரெண்டு புள்ளையில வளர்த்து நல்ல முறையில கல்யாணம் முடிச்சு கொடுத்தா அவருக்கும் இதே நன்மை கிடைக்கும். அந்த சபையில இன்னொரு சஹாபி இருந்தாங்க, அவருக்கு ஒரே ஒரு பொம்பளை புள்ள, அவருக்கு கவலை வந்துட்டு பக்கத்துல உள்ள சஹாபிட்ட சொன்னாங்க, கேளுங்க எனக்கு ஒரு புள்ளதான் இருக்குது, அதையும் கேட்டுருங்களேன் நபி அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கும். நபி அவங்க இவங்க இவங்க பேசுறத பார்த்து கேட்டாங்க, என்ன விஷயம் சொன்னாங்க? யார சூழல்லா, இவருக்கு ஒரு பொம்பளை புள்ளதான் இருக்குதாம், அதுக்கு ஏதாவது இருக்குதா? சொன்னாங்க நபி அவங்க, யாருக்கு ஒரு பொம்பளை புள்ள இருந்து அந்த புள்ளைய நல்ல அழகா வளர்க்கிறாரு, நல்ல வளர்க்கிறார், தீனோட வளர்த்து கல்யாணம் முடிச்சு கொடுத்தா அவருக்கும் அந்த புள்ள நரகம் போறதுக்கு திரையாக இருக்கும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. எனவே அன்பான சகோதரர்களே பெரியவர்களே, பொம்பளை புள்ள என்று சொல்றது ஊர் எங்கட வீட்டுக்கு பரக்கத்தான், அது வெறுக்கிற விஷயம் அல்ல. இந்த நாலு பேராலையும் எங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகிறோம் சகோதரர்களே பெரியவர்களே. எங்கட நாட்டில் இருக்கிறாங்க மூணாவது புள்ள, பொம்பளை புள்ள பெத்த டிவோர்ஸ் கொடுத்தவங்களும் புத்திசாலிகளும் எங்கட நாட்டில் இருக்கிறாங்க, இல்லாம இல்ல. மூணாவதும் பொம்பளை புள்ள பெத்துட்டாவும் பொம்பளை, அவன் என்ன செய்வா? அவன் நினைச்சா பெத்தா, அவட கையிலேயே இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தமான குர்ஆன்ல என்ன சொல்றான், நாங்க தான் பிள்ளைகளை ஆம்பளை பிள்ளையாக்குறோம், சிலவங்களுக்கு பொம்பளை பிள்ளையாக்குறோம், சிலவங்களுக்கு ரெண்டையும் கொடுப்போம், சிலவங்களுக்கு ஒன்றையும் கொடுப்போம், சிலவங்களுக்கு ஒன்றும் இல்லாமையும் ஆக்குவோம். இதெல்லாம் கையில் உள்ள சகோதரர்களே பெரியவர்களே. எனவே நாங்க எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய சொர்க்கத்துக்கு போற மிக முக்கியமான வழி நாளே, அது நாளையும் பாதுகாப்போம். அதன் மூலமாக வல்லநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் சொர்க்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. யாழ்லா சங்கியாளன் இறக்கும் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, கபூல் செய்வாயாக, பொருந்திக் கொள்வாயாக. எங்களோட தாய் மூலமாக எங்களுக்கு சொர்க்கத்தை தந்திரியாள்லா, உம்மோட துவாவை தந்திரியாள்லா, உம்மோட பொருத்தத்தை தந்திரியாள்லா. எங்களோட அம்மா மார்ல யாரெல்லாம் உயிரோட இருக்கின்றாங்களோ வரக்கத்துக்காக அவங்களோட ஆயுள்களை நீளமாக்கி தந்திரியாள்லா. எங்களோட அம்மா மார்ல யாரெல்லாம் எங்களை விட்டு பிரிஞ்சு கபூர்ல இருக்கிறாங்களே அல்லா, அவங்கள நல்ல முறையில் எங்களுக்கு பார்த்துக்கொள்ள கிடைக்கல, அவங்களோட துவாவை அடைஞ்சு கொள்ள கிடைக்கல. யாழ்லா அவங்களோட கபரை நீ சொர்க்கத்துடைய பூஞ்சலை ஆக்கிறியாள்லாம், எங்களோட வாப்பா மாறையும் கபூர் செய்யாள்லா, யாழ்லா எங்களோட மனைவி மாற கபூல் செய்யாள்லா, அவங்களின் மூலமாக எங்களுக்கு சொர்க்கத்தை தந்திரியாள்லா, அவங்களோட எங்களுக்கு பொருந்தி கொள்ள வச்சிரியாள்லா, அவங்களுக்கு விருப்பமானவர்களாக எங்களை நீ ஆக்கிறியாள்லா. யாழ்லா சங்கையாளன் எங்களோட சகோதரிகள் உடன் பிறந்தவர்கள் இருக்கின்றார்கள் யாழ்லா, அவங்கள கபூல் செய்யாள்லா, பொருந்தி கொள்ளியாள்லா, அவங்களின் மூலமாக எங்களுக்கு நீ சொர்க்கத்தை தந்திரியாள்லா. யாழ்லா எங்களுக்கு எங்களுக்கே பிறந்த எங்களுடைய உயிராக நினைக்கக்கூடிய எங்களுடைய பெண் பிள்ளைகள் இருக்கின்றார்கள் யாழ்லா, அந்த பிள்ளைகளின் மூலமாக எங்களுக்கு கண்ணியத்தை தந்திரியாள்லா.
அந்த பிள்ளைகளுக்கு நல்ல தக்குவாவை கொடுத்துறியாலா, இறையச்சத்தை கொடுத்துறியாலா, இல்ல கல்வியை கொடுத்துறியாலா, அவங்க மூலமாக நாங்க கண்ணியமாக தலைநிமிர்ந்து வாழ வச்சிருக்கியாலா, அவங்களுடைய எதிர்காலத்தை உனக்கு விருப்பமானது ஆக்கிறியாலா, யாரெல்லாம் பெண் பிள்ளைகளை வச்சுக்கொண்டு எப்படி கொடுக்கறன்னு இருக்கிறாங்களே அல்லா, அவங்களுக்கு தகுதியான பொருத்தமான அவங்களுக்கு அமையக்கூடிய ஒரு நல்ல கணவனை அமைத்து கொடுத்துறியாலா, அவங்களுடைய எதிர்காலங்களை ஆக்கி தந்துறியாலா. வாஹர தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له